மெசல் படத்தின் ஸ்னேக் மேஜிக் உள்ளிட்ட நீக்கப்பட்ட காட்சிகள் எப்போது ரிலீஸ் ஆகும் தெரியுமா? மெசல் படத்தில் டைட்டில் கார்டில் இளைய தளபதியில் இருந்து தளபதிக்கு ப்ரமோட் ஆகியிருக்கிறார் விஜய். தளபதி என்ற டைட்டிலுக்கு ஆளப்போறான் தமிழன் என்ற பாடலுக்கும் கூட திரைக்கதையில் சின்ன லாஜிக் பிடித்திருக்கிறார் ஹட்லி. ஸ்டைலான தாடி, ஃபிட்டான உடம்பு என படத்துக்காக நிறையவே மாறியிருக்கிறார் விஜய். இதைத்தான் இத்தனை நாளாய் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இப்படி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் தொடரட்டும் விஜய் சார். படம் நடக்க நிறைய கன்னிகள், திரைக்கதையின் பிற்பகுதியில் அவை திரும்ப வரும்பொழுது வாவ் என்கிறது. தனக்காக கட்டோட் வைக்க போகும் சிறுவனிடம் அதையெல்லாம் வேணாம், நாலு பேருக்கு அந்த காசுல உதவி பண்ணு என ஒரு வசனம். இதற்கு திரையரங்கில் விசில் பட்டையை கிளப்பினார்கள் விஜய் ரசிகர்கள். ஆட்டம் பாட்டம், ஆக்ஷன், அழுகை மேஜிக் என ஆல் ஹீரோவிலும் கில்லியாடுகிறார். திரையில் இரண்டு கெட்டப்புகளில் வந்து மெசல் காட்டிய விஜய்க்கு இது இன்னும் ஒரு படி மேல். மதுரை மைந்தனாக தெரியாம வேலியை போட்டாங்க ஐயா. மெசல் படம் மூலம் விஜய் ரசிகர்கள் விருந்து சாப்பிட்டார்கள். மெசல் படத்தில் சில காட்சிகள் விலங்கு நல வாரியத்தால் நீக்கப்பட்டன. கடைசி நேரத்தில் அந்த காட்சிகளை நீக்கினால்தான் தடையில்லா சான்றிதழ் பெற முடியும் என்று ஏடபிள்யூபிஐ கிடுக்குப்பிடி போட்டதால் வேறு வழியில்லாமல் காட்சிகளை நீக்கியது படக்குழு. பீஸ் ப்ரோ என்ற வசனத்தில் கூட புறாவுக்கு பதிலாக ஒரு மேஜிக் பந்து சுழல்வது போல ஒரு காட்சி மாற்றியமைக்கப்பட்டது. மேலும் ராஜனாகும், வெள்ளையனாகும், ஸ்னேக் மேஜிக் போன்ற சில காட்சிகள் படத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. அந்த காட்சிகள் அனைத்தும் நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் வெளியிடப்படும் என கூறுகிறார்கள். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். மெசல் படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் நீக்கப்பட்ட காட்சிகள் எப்போது வெளியாகும் என எதிர்பார்ப்பு இப்போதே கிளம்பியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மெசல் படத்தில் இருந்து நீக்கப்பட்ட காட்சிகளை பார்க்க யாரெல்லாம் அவளா காத்துட்டு இருக்கீங்க அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.